தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கைலாசப்பட்டி பண்ணை வீட்டில் ரகசியமாக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேனி திண்டுக்கல் மற்றும் மதுரையில் உள்ள தனது ஆதரவாளர்களை வரவழைத்து ஆலோசனை நடத்தினார் அப்போது கைலாசப்பட்டி பண்ணை வீட்டின் முன்புறம் உள்ள கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது அங்கு நிர்வாகிகளை தவிர வேறு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை அதேபோல் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு பண்ணை வீட்டின் முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த ரகசிய ஆலோசனைக் கூட்டத்தில் தேனி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பி எம் சையத்கான் மற்றும் போடிகம்பம் உத்தமபாளையம் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தின் முடிவில் எந்த முடிவு எடுத்தார்கள் என்ற விபரம் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக நிர்வாகிகள் அனைவரும் ஒருவித மிரட்சியோடு இருந்தனர் அதேபோல் மக்களை திசை திருப்புவதற்காக ரகசிய கூட்டம் பண்ணை வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களை பெரிய பெரியகுளத்தில் உள்ள வராக நதியை பார்வையிட அனுப்பி வைக்கப்பட்டு செய்தியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை திசை திருப்பி கவனத்தை அங்கு செலுத்தும்படியான செயல்களில் ஈடுபடுத்தினார்கள் இதன் மூலம் பண்ணை வீட்டில் நடந்த ரகசிய கூட்டத்தில் என்ன என்ன பேசப்பட்டது என்ற விவரம் தெரியாமல் செய்தியாளர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் ஒருவித எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு நடந்த ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திற்கும் வரிசை வரிசையாக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் அதிக அளவில் வருகை தருவார்கள் ஆனால் தற்போது நடக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு தொண்டர்கள் வருகை தராதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து பயணியுங்கள் செய்யுங்கள்